அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாதங்கள்லயே ஆறாவதா இருக்கக்கூடிய மாதமா புரட்டாசி மாதத்தை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆவணி மாதம் முடிஞ்சதும் இந்த புரட்டாசி தொடங்கியதுமே நம்மளுடைய வீட்டுல அசைவம் சாப்பிடாம பெருமாளுக்கு விரதம் இருந்து சனிக்கிழமைகள்ல பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதற்காக இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு வழிபாடு செய்யணும், அது மட்டும் இல்லாம எதுக்காக புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த புரட்டாசி மாதம் 9 கோள்கள்ல ஒன்றா இருக்க புதன் கிரகத்துக்கு உரியதா சொல்லப்படுதுங்க. புதன் பகவானுடைய அதி தேவதையா மகாவிஷ்ணு இருக்காரு. இதனாலதான் புரட்டாசி மாத விரதமும் வழிபாடும் மகாவிஷ்ணுவுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா சனிக்கிழமைகள்ல பெருமாளை தரிசிக்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்னாகவே பார்க்கப்படுது. அதுலயும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை நாள்ல பெருமாளை வழிபட்டா எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை கிடைக்க பெறும் அப்படின்னு இந்து மதத்துடைய மரபுகளின் நம்பிக்கையாகவும் இருக்குங்க. ஒவ்வொரு மாதத்துலயுமே சில நாட்கள் விரத நாட்களா இருக்கிறது ஒரு வழக்கமா இருந்து வருது. ஆனா புரட்டாசி மாதத்துல மட்டும்தான் சனி விரதம், நவராத்திரி விரதம் என மாதம் முழுவதுமே விரதமும் திருவிழா கோலமாகவும் இருக்குமாமா. புதனின் வீடு கன்னி ராசியாகவும் அது பெருமாளுடைய அம்சமாகவும் சொல்லப்படுறாரு. புரட்டாசி மாதத்துல 9 கோள்கள்ல ஒன்றான புதன் கிரகத்துக்கு உரியதா சொல்லப்படுறதுனால இந்த புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதத்துலதான் கன்னி ராசியில சூரியன் இடம்பெயரவும் இருக்காரு. இதனால இந்த மாதத்துல பெருமாளுக்கு பூஜை வழிபாடு, பஜனை, பிரம்மோற்சவம் போன்றவை எல்லாம் சிறப்பா செய்யப்படுமாமா. சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்பவே விசேஷமானதா சொல்லப்படுதுங்க. புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யமனுடைய கோரைப்பற்கல்ல ஒன்றாக இருக்கு அப்படின்னும் அக்னி புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இதனால இந்த மாதத்துல நம்ம பெருமாளை வழிபாடு செய்யறதுனால யமபயம் நீங்கி நல்வாழ்வு அமைய பெறலாமா. ஒவ்வொரு சனிக்கிழமைகளுமே நம்ம பக்கத்துல இருக்க பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை வணங்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விரதத்தை மேற்கொள்ள முடியாதவங்க புரட்டாசியில வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து பூஜை செய்து வழிபடுவதோட முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்தா பெருமாளுடைய பரிபூரண அருளும் கிடைக்குமாமா. பொதுவா சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்கிறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்னா பார்க்கப்படுது. பெருமாளுக்கு உரிய திருத்தலங்கள்ல திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் ரொம்பவே உயர்வானதா சொல்லுவாங்க. இங்கு பீமன் அப்படிங்கிற குயவனும் வாழ்ந்து வந்தானா. அவன் பெருமாளுடைய மிக தீவிர பக்தனா இருந்ததா சொல்லப்படுதுங்க. அவன் சனிக்கிழமைகள்ல விரதம் இருப்பதா சங்கல்பம் எடுத்து கொண்டானா. ஆனா ரொம்பவே ஏழ்மையான பீமன் விரதம் என்பதற்காக கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழல் இல்லாம எப்பயுமே பானம் போன்ற மண்பாண்ட பொருளை செய்து வந்தானா. அப்படியே கோவிலுக்கு போனாலும் அங்க பூஜையும் செய்ய தெரியாதாம். அப்படி ஒரு நாள் கோவிலுக்கு போகும்போது சுவாமியை பார்த்துட்டு நீயெல்லாம் அப்படின்னு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வந்துட்டாரு. இந்த நிலையில கோவிலுக்கு போக நேரம் இல்லாததால பெருமாளையே இங்க அழைத்து விட்டால் என்ன அப்படின்னு எண்ணி இருக்காரு. இதனால அவர் களிமண்ணால ஒரு பெருமாள் சிலையையும் செஞ்சிருக்காரு. அதற்கு அவர் களிமண்ணால ஒரு பெருமாள் சிலையை செஞ்சு அதை பூஜைக்க பூக்கள் வாங்க கூட பணம் இல்லாம தினமும் தன்னுடைய வேலையில மீதமாகும் சிறிதளவு களிமண்ணை வைத்து பூக்களையும் செஞ்சு வந்திருக்காரு. அப்படி செய்த பூக்களை கோர்த்து மண்பூ மாலையா அந்த பெருமாளுக்கு அணிவித்ததா சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டை ஆண்டு வந்த அரசன் தொண்டைமானும் பெருமாளுடைய அதிதீவிர பக்தனா இருந்திருக்காரு. அவர் சனிக்கிழமைகள்ல தங்கப்பூ மாலையை அணிவிப்பாரா. அப்படி ஒரு வாரத்துல பெருமாளுக்கு தங்கப்பூ மாலையையும் அணிவிச்சிருக்காரு. மறு வாரத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க தங்கப்பூ மாலைக்கு பதிலா பெருமாளுடைய கழுத்துல களிமண்ணால செய்யப்பட்ட மாலை ஒன்று இருந்ததாமா. இதை பார்த்ததுமே அங்க இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர்கள்
பராமரிப்பாளர்கள் மேலே சந்தேகம் அந்த மன்னருக்கு எழுந்ததாமா. அது மட்டும் இல்லாமல் அன்று இரவு அவருடைய கனவுல தோன்றிய பெருமாள் குயவனுடைய பக்தியால அவனின் களிமண் மாலையை நான் ஏற்றுக்கொண்டதாகவும் இதனால் அந்த குயவனுக்கு தேவையான உதவியை செய்யுமாறு அரசன் கிட்ட சொல்லியிருக்காரு. திருமாலுடைய ஆணைப்படி குயவன் இருக்கும் இடத்துக்கு போன அரசன் அங்கே இருக்கக்கூடிய அந்த குயவரையும் கௌரவித்திருக்காரு. பெருமாள் மீது குயவன் வைத்திருந்த பக்தியை கௌரவிக்கும் பொருட்டுதான் இப்போது கூட திருப்பதியில மண்சட்டியில தான் நெய்வேத்தியம் செய்யப்படுறதாகவும் சொல்லப்படுதுங்க. புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய திருவோணம் திதியில திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினமாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரிதான் சனிக்கிழமையில சனி பகவான் அவதரித்து புரட்டாசி மாதத்துக்கு சிறப்பையும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. இதன் காரணமா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை தரிசிக்கிறதுனால சனியுடைய கெடுபலன்களை இருந்து விஷ்ணு பகவான் நம்ம காப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொதுவா பெரும்பாலான இந்து சமயத்தினர் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடுறதை நிறுத்தி முழு விரதம் இருந்து சனிக்கிழமைகள பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுவதை வழக்கமா வச்சிருப்பாங்க. ஜோதிடத்துல ஆறாவது ராசியா கன்னிராசி இருக்குங்க. கன்னிராசியுடைய மாதமா இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லுவாங்க. இந்த மாதத்துடைய அதிபதியாகவும் புதன் பகவான் இருக்காரு. புதன் பகவான் மகாவிஷ்ணுவுடைய மறுவடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால புரட்டாசி மாதம் பெருமாளுடைய மாதமாகவே சொல்லப்படுதுங்க. புதன் சைவத்திற்குரிய கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல முக்கியமா அசைவம் சாப்பிடவே கூடாதான். இதனால இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளை நினைச்சு விரதம் இருந்து துளசி நீர் குடிக்கணும் அப்படிங்கிறது இந்து சமயத்தினரால தொன்று தொட்டு வரக்கூடிய சாஸ்திரங்களாகவும் சொல்லப்படுதுங்க. ஆனா பூமியுடைய இயக்கத்துப்படி புரட்டாசி மாதத்துல வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் மாதமாய் இருக்குமாமா. ஆனா பூமி குளிர மழையும் பெய்யாதான். பல மாதங்களா வெயிலால சூடாகி இருந்த பூமி மழை நீரை ஈர்த்து புரட்டாசி மாதத்துலதான் வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்குமாமா. இதனால இந்த மாதத்தை சூட்ட கிளப்பிவிடும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலங்கள்ல அசைவம் உடம்புக்கு ஒத்து போகாதான். இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடிய மாதமாகவே சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்துல அசைவத்தை சாப்பிடுறது உடல் சூட்டை அதிகப்படுத்தி நம்மளுடைய உடல் நலத்தையுமே குறைக்குமாமா. மேலும் செரிமான குறைவும் வயிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு கெட்ட கொழுப்பு உடல்ல அப்படியே தங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால அசைவ உணவை சாப்பிடுவதை தவிர்த்து உடம்புக்கும் வயிற்றுக்கும் நன்மை தரக்கூடிய அதாவது உடலுடைய வெப்பத்தை குறைக்கக்கூடிய துளசி நீரை குடிக்க நம்மளுடைய முன்னோர்களும் அறிவுறுத்திருக்காங்க. மேலும் இதற்காகத்தான் புரட்டாசியில விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போகும் வழக்கத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த புரட்டாசி மாதம் இறைவனுக்கு மட்டும் இல்லாம இறந்த மூதாதையரான பித்ருக்களுக்கும் உகந்த மாதமாகவே சொல்லப்படுதுங்க. இறந்தவருக்கு உணவா எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்யறது அவசியமான ஒன்றாகவும் சொல்லப்படுது. பௌத்தர் கூட தூய வெள்ளை ஆடை உடுத்தி வருடத்துல ஒரு முழு நிலவு நாளில் இல்லை அமாவாசை நாளில் கூடி மந்திரம் சொல்லி நதிக்கரை இல்லைனா கடற்கரை ஏரிக்கரையில் இறந்தோருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மகாலயபட்சம் புரட்டாசி பௌர்ணமி முதல் நவராத்திரி தொடங்கும் அமாவாசை வரை 15 நாட்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமது பிண்டத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்களாம். அதாவது ஒரு நாள்ல மற்றும் மகாலய அமாவாசையில முன்னோர் நினைவா எள்ளும் நீரும் இறைத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதத்துல முக்கியமா நாளைக்கு மகாலய அமாவாசை தினத்துல ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது ரொம்பவே சிறப்பான ஒரு செயலா சொல்லப்படுதுங்க. இந்த புரட்டாசி மாதத்துல நவராத்திரி கலை விழா, தொழில் வெற்றிக்கு ஆயுத பூஜை, கொலு வைப்பது, கலை தொழில் வளர்ச்சிக்கு, நீர்வாழ் உயிர்களின் பொம்மை, அடுத்த பறவைகள், விலங்குகள், மனிதர் மகான்கள், அவதார புருஷர்கள், தெய்வங்கள் என படிப்படியா பொம்மைகளை வைக்கிற புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த நவராத்திரியின் ஒரு சிறப்பாகவே சொல்லப்படுதுங்க. புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையிலதான் சனி பகவான் அவதரித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இதனாலதான் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையுமே சனி பகவானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பெருமாளுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிராசிக்கு அதிபதியா புதன் பகவான் இருக்காரு.
புதன் பகவானுக்கு உரிய மாதமா இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்படுதுங்க. புதன் பகவான் சைவ பிரியராய் இருக்கிறதுனால தான் இந்த புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னும் ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட ரொம்பவே முக்கியமான தகவல்களை பத்தி பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.